எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தோசை வந்து சட்டுன்னு காலையில் ஒரு டிஃபன் செய்யணும்னா எப்படி செய்யலாம் அதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மைதா மாவு தோசைன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு முட்டை வந்து எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு வந்து மைதா மாவு வந்து எடுத்து ஃபஸ்ட்டு அந்த முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மைதா மாவையும் போட்டு அதையும் அடிச்சுட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணியை வந்து நல்லா ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இந்த அதோடய பதம் எப்படின்னா அதை வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கணும். இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்தோடனே அது வந்து கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ வந்து தோசைக்கல்ல வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் வந்து துருவி வந்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காய் காண்டோம். அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்ல வந்து ஓரமாக இருந்து வந்து எடுத்து அந்த மாவு ஊற்றணும். நடுவில் ஊற்றக்கூடாது, ஓரமாக அந்த மாதிரி எடுத்து இப்படி ஊற்றிட்டு அப்படியே ஊற்றி ஊற்றி எடுத்துகிட்டு வரணும் நடுவுலையும். அதுக்கப்புறம் ஊற்றிட்டு கேஸ்ட் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சு சமைங்க. அப்போ வந்து தோசையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ போடுங்க. நெய் வந்து அதை சுற்றி போடுங்க, அது வந்து கம்பல்சரி. நெய் வந்து நெய் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூவும் சீனி வந்து இருக்குது, அதையும் வெள்ளைச்சீனி அதையும் எடுத்து தூவி விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இது வந்து. அதனால் காலையில் டிஃபன் செய்யும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் மாவு அரைக்கலைனாலும் இந்த மாதிரி வந்து சமைச்சு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. அடுத்த தோசை வந்து என்ன சமைக்கிறோன்னா ரவை தோசை வந்து சமைக்கிறோம். அதுக்கு வந்து ரவை வந்து மெஷரிங் கப்பில் அரை கப்பு வந்து ரெண்டு கப்பு வந்து ரவையை எடுத்து ஒரு கிணத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கப்பில் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு அரை கப்பு எடுத்து அதையும் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அதில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு வந்து இப்போ போட வேண்டாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு அரை லிட்டரோட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கண்டு அதை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு சிலருக்கு பூண்டு பிடிக்கும் இல்லைனா இஞ்சி பிடிக்கும் இதெல்லாம் கூட வெட்டி போடலாம். சின்ன பொடி பொடியாக வெட்டி போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு அதை நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த மாவு சட்டியில் வந்து அதை ஊற்றிருக்கேன். அந்த மாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எடுத்து தோசைக்கல்ல வந்து ஓரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த மாவை வந்து எடுத்து ஊற்றுறது வந்து ஓரத்துலேருந்து அந்த மாவை ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து நடுவில் வரைக்கும் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றினீங்கன்னா தான் வந்து தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்லா தாராளமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் அதை திருப்பி அதை வந்து தோசை கரண்டியால் வந்து அதை திருப்பி போடுங்க. அதை வந்து நல்லா ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். அது வெந்ததுக்கப்புறம் அந்த தோசை கரண்டியை வச்சு அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. இது விருதுநகர் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கி விடுங்க. எல்லா வகையிலையும் வந்து இந்த மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களுக்கும் கொடுங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுத்த வந்து தோசை வந்து கோதுமை தோசை வந்து நம்ம செய்ய போகிறோம். கோதுமை தோசை வந்து பெரியவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து மெஷரிங் கப்பில் வந்து அரை கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து தனியாக வந்து ஒரு கிணத்துல போட்டுட்டு உப்பு வந்து
தேவை நான் ஒரு ஸ்பூன் போட்டேன், உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து அதில் ஊற்றுங்க. உப்பு போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்து கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டு கிண்டுன்னு கிண்டி விடுங்க. இப்போ நல்லா கிண்டியை விட்டுட்டு இப்போ வந்து அந்த பதம் வந்து நல்லா அந்த மாதிரி அளவுக்கு வரணும். இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு பதம் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணியை ஊற்றிட்டு அந்த பதம் வந்து அந்த பதம் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து இந்த பதம் வரணும். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் தோசைக்கல் சூடு தோசைக்கல்லில் வந்து சூடுபடுத்திட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சுக்கிட்டு அந்த இதை வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சுட்டு அதை எடுத்து அந்த கோதுமை தோசையில் எடுத்து மாவில் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாவு வந்து பதம் வந்து இந்தளவுக்கு வந்து நல்லா வரணும் பாருங்கள். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தோசைக்கல்லில் வந்து அந்த மாவை நல்லா கிண்டி 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 விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரி வந்து அந்த தோசையை வந்து இதுதான் வந்து பதம். இப்போ பதம் வந்து இந்த இதுதான் வந்து பதம் வந்து அந்த மாதிரி பதம் வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து அந்த மாவை எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிட்டு அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்தளவுக்கு தான் வரும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து திருப்பி விடுங்க. அதை இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு பெரியவங்களுக்கு வந்து அந்த கோதுமை தோசை கொடுங்க. சின்னவங்களும் நான் பிடிச்சிருந்தால் அவங்களும் சாப்பிடட்டும். தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னி அப்புறம் கருவேப்பிலை சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கொத்தமல்லி சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு மணி சாப்பிடுங்க. வந்து சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.